ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஎஸில் இருக்க ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்குது, அங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ஸ்கூலு. பப்ளிக் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூலு. இங்கே மோஸ்ட்டாக வந்து 90% எல்லோரும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பாங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இயர்லி வந்து $12,000 ஆகும். 12,000னா இந்தியன் ருபீஸ் படி 9 lakhs ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலே வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். எந்த விதத்துலேயும் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து பப்ளிக் ஸ்கில் வந்து குறைஞ்சதாக இருக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி, அது எஜுகேஷன்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கவங்களும் சரி, இங்கேருந்து மற்ற நாடுகள்லேருந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்களும் சரி, மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கள்ல, இதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இது வந்து மிடில் ஸ்கூலு. இப்போது வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து எல்கேஜிலேருந்து 12th standard வரைக்கும் ஒரே ஸ்கூலாக தான் இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. எலமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூலுன்னு வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். எலமெண்ட்ரி ஸ்கூல்னால் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th standard, அதாவது இந்தியாவிலேருந்து 1st standard சொல்வோம். இங்கே வந்து 1st grade, 2nd grade தான் சொல்லுவாங்க. 1st grade 5th grade வந்து எலமெண்ட்ரி, மிடிலில் வந்து 6th to 8th வரைக்கும் மிடில் ஸ்கூலு, 9th to 12th வரைக்கும் ஹை ஸ்கூலுங்க. சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல்லே வந்து 9th and 12th வந்து ஜூனியர் ஹை ஸ்கூலு, நான் 11th to 12th வந்து சீனியர் ஹை ஸ்கூல், அப்படி செப்பரேட்டாகவும் இருக்கும். அது வந்து அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து இருக்குது. இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாகவே இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. அங்கேருந்து இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால தான் சரி உங்களுக்கும் இந்த ஸ்கூலை வந்து ஒரு அவுட்டர் வியூ காமிக்கலான்ட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னால் பார்த்திங்கன்னா ஸ்கூல் உள்ளே போக முடியல, ஜஸ்ட் வெளியிலேருந்து தான் நான் அதை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கூல் வெளியில் அவுட்டர் வியூ எப்படி இருக்குது, இங்கே இருக்க கிரவுண்டு, பார்க்கிங் லாட்டு, அதெல்லாம் மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து மிடில் ஸ்கூலுங்க. அதாவது 6th grade 8th grade இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே படிப்பாங்க. இந்த 3 grade எவ்வளோ பெரிய ஸ்கூல் பாருங்கள், அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து பார்க்கிங் லாட்டு. அது ஆக்சுவலி ஸ்கூல் பஸ்லாம் வந்து இங்கே வந்து தான், அது சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே தான் வந்து ஸ்கூல் பஸ்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பசங்க இது வழியாக வந்து இங்கே வெயிட் பண்ணுவாங்க. அந்தந்த ஸ்கூல் பஸ் அந்தந்த ஏரியாவுக்கு லாட் பண்ண ஸ்கூல் பஸ்ஸை வந்தவுடனே இங்கே வந்து ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏரியா தான் இது. அது மட்டும் இல்லாத இங்கே வந்து எல்கேஜி யூகேஜிலாம் இல்லைங்க. இங்கே வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து 5 years கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கூலில் வந்து இங்கே சேர்க்க முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் எய்ட்லாம் இல்லை, வெறும் ப்ரைவேட் தான். அங்கே நம்ம சேர்க்கணுன்னா வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாத வீக்லி 2 days, 3 days, 5 days இருக்குது, அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸும் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாத ஃபுல் டேலாம் இருக்காது, ஜஸ்ட் 2 hours தான் இருக்கும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலோட நான் எண்டுக்கு வந்துட்டேன். எண்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இல்லை தான் ஸ்கூல் பில்டிங்ஸு. இங்கே இருக்க வீடு, ஸ்கூலு எல்லாமே வந்து வுட்டால் தான் இருக்கும். ஸோ இதுவும் வுட்டு தான். பட் ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வுட்டு மாதிரியே தெரியாது. பார்க்க வந்து நம்ம சாதா பில்டிங் மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே இருக்க எல்லாமே வந்து உட்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஸ்கூல் இருக்குன்னா, இந்த ஸ்கூலில் இருந்து ஒரு 3 miles இருக்க பசங்க தான் மட்டும்தான் வந்து இந்த ஸ்கூலில் படிக்க முடியும். அதாவது அந்தந்த ஏரியாவில் இருக்க பசங்க அந்தந்த ஏரியா ஸ்கூலில் தான் படிக்கணும். அது இங்கே இருக்க ஒரு மெயின் ரூலு. ஸோ நம்ம இந்த ஏரியாவில் இருக்கோம், அடுத்த டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் ஸ்கூல் நல்லாயிருக்கு, அங்கே போய் படிக்கலாம், அப்படிலாம் முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கூல் சேர்க்கக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்கூல் இப்போ அப்பார்ட்மெண்ட் லீஸ் எடுத்திருந்தால் அதோடய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு இருந்தால் வீட்டோட ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து இங்கத்திய ரூல்ஸ் வந்து இங்க இருக்க பசங்க இங்க தான் படிக்கணும்ன்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்கூல் இருக்குன்னா அதுக்கு 3 miles இருக்க பசங்க தான் இந்த ஸ்கூல்ல படிக்க முடியும். 1 mile கிட்ட இருந்தா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே வந்துடலாம். பட் அதுக்கு மேல இருந்தா ஸ்கூல் பஸ் இருக்கு, ஸ்கூல் பஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுவும் ஃப்ரீ தான். அது மூலியமாவும் நம்ம வரலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டுங்க.
இங்கே வந்து ஸ்டடீஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ வந்து ஸ்கூலோட வந்து அங்கே இருக்க கிரவுண்ட்ஸு தான் வந்து பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்து இப்போது பார்க்க போகிற எல்லாமே வந்து கிரவுண்டு தான். கிரவுண்டுமே செப்பரேட் செப்பரேட்டாக அதுக்கு இப்போது நிறையா இங்கே ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எனக்கு அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரியல. அதுக்கேற்ற மாதிரி கிரவுண்ட்ஸ் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே இருக்க ஸ்கூல் எல்லாத்துக்குமே வந்து ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ண முடியும். எந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ஸ்கூல் வந்து ரேட்டிங் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கிட்ட வீடு இருக்க மாதிரி பார்த்து ஸ்கூல் ஜாயின் பண்ணிப்பாங்கங்க. அதுவும் இல்லாத யூஎஸில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து இங்கே வந்து ரொம்ப அதிகம். அதோடய ஃபண்ட்ஸ் தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்கூலுக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே என்னமோ இப்போது ஸ்கூல் ரேட்டிங் நல்லா இருக்குது, நல்ல ஸ்கூல் ரேட்டிங் இருக்க இடத்துலலாம் வந்து வீடு பக்கத்துலலாம் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க. மற்றபடி இங்கே வந்து ஸ்கூலில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்லாம் இல்லை, ஃபுல்லாக கலர் ட்ரெஸ்ஸில் தான் வரலாம் பசங்க. டைமிங் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ரி ஸ்கூலுக்கும் மிடில் ஸ்கூலும் வந்து 9:00 போல் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹையர் ஸ்கூலில் வந்து மார்னிங் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகும், பட் இயர்லியராகவே ஒரு 3:00 முடிஞ்சிடும். அப்புறம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீச்சர்ஸை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதாவது பேர் இப்போ மிஸ்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க பிஹெச்டியாக டாக்டர் அப்படின்ட்டு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்கங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பேக் பேக்ஸ்லாம் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நோட்ஸ்லாம் கையில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. நோட்ஸுன்னுவே இங்கே வந்து ரொம்பலாம் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்லே வந்து லாக்கர் கொடுத்துருவாங்க, அவங்க புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து க்ரோம் புக் லேப்டாப் தான் வந்து எல்லோரும் மோஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அதில் தான் அதை யூஸ் பண்ணி தான் வந்து இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பாங்க. அதுவும் இல்லாத இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஸ்கூலில் வந்து அலௌடு. மொபைல்ஸ் லேப்டாப் ஹெட்ஃபோன் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஏதாவது ஃப்ரீ டைம் அப்போ கூட நம்ம மொபைல் ஃபோன் அப்படி ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்கெலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 2 எக்ஸாம் தான் இருக்குது பர் இயருக்கு. இயர் மிடில் ஒரு எக்ஸாம் வரும், தென் இயர் வந்து எண்டில் ஒரு எக்ஸாம் வரும். அதில் வந்து மார்க்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா 20% வந்து கிளாஸ் பார்ட்டிசிபேஷனும் வாலண்டியர் பண்ணுறவங்களுக்கும் தான் வந்து அந்த 20% மார்க் வந்து போடுவாங்க. மற்றபடி எக்ஸாம் வந்து ரிட்டன் வந்து ஒரு 30-40% தான் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் ஃபுல்லாகவே போகும் இங்கே ஸ்கூல்ஸ்லாம் மோஸ்ட்டாகவே. ஸோ ரிட்டன் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து வாலண்டியர் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே மார்க்ஸ்லாம் இருக்கும். அதுவும் இல்லாத இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே, அதாவது அவங்களுக்கே வந்து சொல்ல மாட்டாங்க. மார்க்ஸ்லாம் வந்து ஒரு பர்சனோட மார்க்ஸ் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. மார்க்ஸ் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே தான் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு சில வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி இருக்கும், அந்த டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அவங்கள பற்றிலாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் மார்க் கொடுப்பாங்க. மற்றபடி வந்து இவங்க இவ்வளோ மார்க்கு இவங்க எத்தனை மார்க்குன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளேவே தெரியாது, அந்தளவுக்கு வந்து மார்க்கை வந்து அவங்க சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டோன்னே காலேஜ் ஜாயின் பண்ண போகிறோன்னா காலேஜில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதை கிளியர் பண்ணாவே நம்ம வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து லீவ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆன்வல் லீவ் மாதிரி வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து லீவ் இருக்கும், 3 months வந்து வெக்கேஷன் இருக்கும். அப்புறம் கிறிஸ்மஸ் அப்போது ஒரு 10 days லீவ் இருக்கும். ஸ்ப்ரிங் பிரேக்குன்ட்டு அந்த மார்ச் டைமில் வந்து ஒரு 1 week லீவ் இருக்கும். அப்புறம் வின்டரில் வந்து ஸ்னோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து லீவ் வருங்க எங்கள் பசங்களுக்கு. இங்கே வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், எலெக்டிவ்ஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜஸ் வந்து ஸ்பானிஷ் இங்கிலீஷ் அந்த சைனீஸ் அந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் இருக்கும், அது நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எலெக்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா ஆர்ட் மியூசிக்கு அந்த மாதிரி நிறையா பேப்பர்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களோ அது செலக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டமே ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது.
ஃபுல் இங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸாமு மார்க்கு அதை பேஸ் பண்ணி இல்லாமல் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுனால பசங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கிறாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் வந்து பசங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மிடில் ஸ்கூலுன்னவே பெரிய பசங்க விளையாடுற மாதிரி கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுவே நீங்கள் எலமெண்ட்ரி ஸ்கூல் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாரி பசங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஸ்லைடு ஊஞ்சல் அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே கிரவுண்ட்ஸுமே இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீரியடுக்கும் டீச்சர்ஸ் தான் வந்து ஆக்சுவலி வருவாங்க, மாறி மாறி வருவாங்க. இங்கே அப்படி இல்லைங்க. இப்போது ஒரு பீரியட் முடியுதுன்னா அடுத்த பீரியடுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தான் அந்தந்த டீச்சர்ஸ் வந்து அவங்கவுங்க கிளாஸில் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸு தான் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பீரியட் மேக்ஸ் பீரியட்னால் இந்த மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ்க்கு தனியாக ஒரு கிளாஸ் இருக்கும். அங்கே டீச்சர்ஸ் தான் வந்து இருப்பாங்க, டீச்சர்ஸ் வந்து அந்தந்த இடத்துலையே இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸு தான் வந்து அந்த கிளாஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். இங்கே பப்ளிக் ஸ்கூலுன்றதுனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அதாவது ஃபஸ்ட் கிரேட்லேருந்து டுவெல்த்து கிரேட் வரைக்கும் நமக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ தாங்க. பட் காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கட்டுற இங்கே வந்து நம்ம சேவ் பண்ணுற எல்லா ஃபீஸுமே வந்து நம்ம காலேஜுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இன்னும் ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஹோம் ஸ்கூல்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸே வந்து ரிசர்ச் பண்ணி பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம், அந்த மாதிரியும் இங்கே ஒன்று இருக்குங்க. ஃப்ரம் ஃபஸ்ட் கிரேட்லேருந்து டுவெல்த்து கிரேட் வரைக்கும் பேரண்ட்ஸே வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி பசங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து சொல்லி கொடுப்பாங்க. காலேஜ் சேரக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணிட்டாக்கா நார்மலாக வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதில் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, இவங்க வீட்டில் படித்தாங்க, அந்த பாகுபாடே இங்கே கிடையாது. நீ என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணால் நீயும் காலேஜ் சேர்ந்து நார்மலாக படிக்கலாம், அந்த மாதிரி தான் இங்கே இருக்குங்க. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஸ்கூலும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இது தாங்க ஸ்கூல், நடுவில் வந்து பில்டிங்ஸ் இருக்கும், சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிரவுண்ட்ஸ் தான் இருக்கும். நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது தான் இப்படி தான் இருக்கும் இங்கே இருக்க எல்லா ஸ்கூலுமே. நான் சம்டைம்ஸ் வந்து எலமெண்ட்ரி ஸ்கூல் இல்லை ஹை ஸ்கூல் போகிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த வீடியோவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும்.